தேனியில் எம்பி ரவீந்திரநாத்தின் தோட்டத்திலிருந்து வேலையில் சிக்கி சிறுத்தை உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தேனி வனச்சரக அலுவலகத்தில் ரவீந்திரநாத்தின் மேலாளர் கிருஷ்ணாவிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு நிகரார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, விசாரணை குறித்த விவரம். அதாவது பார்த்தோன்னா, கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தேனி அருகே உள்ள கைலாசப்பட்டியில் தேனி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத்துக்கு சொந்தமான தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த வேலையில் சிக்கி சிறுத்தை ஒன்று உயிரிழந்தது. இந்த சம்பவம் விஸ்வரூபமான நிலையில பார்த்தோன்னா, தேனி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத்தின் தோட்ட மேலாளர்கள் இருவரையும், அந்த இடத்துல வந்து ஆட்டுக்கடை அமைத்த ஒருவரையும், வந்து 3 பேரையும் வந்து வனத்துறையினர் கைது செய்து சிறையில் எடுத்தாங்க. இது தொடர்பா வந்து விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என தேனி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத்துக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில வந்து கடந்த 12ஆம் தேதி ரவீந்திரநாத் வந்து தேனி வனச்சரக அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். 3 மணி நேரம் அவரிடம் விசாரணை நடைபெற்றது. இன்று பார்த்தோன்னா, இந்த சூழ்நிலையை பார்த்தோன்னா, இந்த ரவீனுடைய மேலாளரான கிருஷ்ணாவிடம் வந்து விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில வந்து கிருஷ்ணா வந்து வழக்கறிஞர்களுடன் கடந்த தேனி வனத்தரு அலுவலகத்தில் 1 மணி நேரம் விசாரணைக்கு ஆஜரான விசாரணையின் போது பார்த்தோன்னா, பல்வேறு கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டது. தோட்டத்தின் உரிமையாளர் குறித்தும், சிறுத்தை இறந்த விவகாரம் குறித்தும் பல்வேறு வகையான கேள்விகளை வனத்துறையினர் வந்து எழுப்பினார்கள். 1 மணி நேர விசாரணைக்கு பின்னர் வந்து தற்போது வந்து கிருஷ்ணா வந்து விசாரணை முடிந்து தற்போது வீடு திரும்பியுள்ளார். Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.